கருத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நல்ல வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கினுடைய உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் காலையிலே ஒரு சத்தியத்தை பகிர்ந்து கொண்டோம் அதை நான் வராதவங்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் மூன்று கருத்துக்களை காலையில் நாம் பார்த்தோம் என்ன கருத்து பார்த்தோம் அப்படின்னா முதல் விஷயம் பரலோகத்தில் ஆண்டவர் ஒரு ஆலயத்தை உண்டாக்கினார் அது போலவே பூலோகத்திலேயே ஆண்டவர் ஒரு ஆலயத்தை உண்டாக்குனார் எதற்கு அப்படின்னு சொன்னால் நாம் ஆலயமாக மாறதான் அந்த ரெண்டு ஆலயங்களும் இருக்குது அப்படின்ற ஒரு கருத்தை நாம் புரிந்து கொண்டோம் அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற பாடம் என்ன அப்படின்னா ஆலயத்துக்கு போயிட்டு வர்ற கிறிஸ்தவங்க வேறு ஆலயமாக இருக்கிற கிறிஸ்தவங்க வேறு அப்படின்ற ஒரு நல்ல ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொண்டோம் இரண்டாவது அந்த பரலோக ஆலயத்தை புரிந்து கொள்வதற்கு பூலோகத்தில் அந்த ஆலை இருந்துச்சு அது பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம் இப்படி பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அங்கே சில ஜாமான்கள் இருந்தது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அனுபவங்கள் ஏதோ ஒரு ஃபர்னிச்சர் மட்டுமல்ல ஒரு கிறிஸ்தவனுக்குள் வர வேண்டிய அனுபவங்கள் இயேசுவை போல மாறணும் இயேசுவை போல மாறணும்னு ஆசைப்படுறவங்க இந்த ஆலயம் அவங்களுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா அவங்க இயேசுவை போல் மாறியிருக்கிறாங்க என்பது அர்த்தம் என்பதை புரிந்து கொண்டோம் மூன்றாவது விசேஷமாக இதற்கு ஒரு எக்ஸாம்பிளையும் பார்த்தோம் ஒரு மனுஷன் எப்படி அவன் நடமாடும் ஆலயமாக மாறினா அப்படின்றதற்கு ஒரு கருத்தையும் எடுத்து பார்த்தோம் அது யார் அப்படின்னா நீண்ட நாளாய் பிசாசு பிடிச்சிருந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா ஊழியக்காரனாக மாற்றுகின்றார் அவனுடைய பெயர் லேகியோன் அவன் எப்படி ஒரு பிசாசு பிடிச்சிருந்த நிலையிலிருந்து அவன் எப்படி பலிபீட வந்துச்சு அவன்கிட்ட எப்படி தண்ணீர் தொட்டி அனுபவம் வந்துச்சு அவன் எப்படி அப்பம் புசித்தான் அவன் எப்படி குத்து குத்துவிளக்காக மாறினான் அவனுடைய ஜபம் எவ்வளவு நேர்த்தியான ஜபமாக இருந்துச்சு அவன் எப்படி பிறருக்காக அல்லது ஆண்டவருக்காக அவனும் பிறரும் சேர்ந்து காத்திருந்தாங்க என்பதை நாம் படித்துக்கொண்டோம் எனவே இந்த ஆசிரிப்பு கூடாரம் என்ற சத்தியம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எவ்வளோ முக்கியம் அப்படின்னா நம்ம பேருக்கு முன்னாடி ஒரு இன்சியல் இருக்குது பாருங்கள் அந்த இன்சியல் எவ்வளோ முக்கியமோ அதுக்கு முன்னாடி அதே போலவே நம்ம சபையையும் பெற்றெடுத்த ஒரு சத்தியம் ஒன்று இருக்கிறது அந்த சத்தியம் நமக்கு தெரில அப்படின்னா நான் வந்து இன்ஷியல் இல்லாத குழந்தையை போலத்தான் ஏன்னா அந்த பெற்றெடுத்த அந்த சத்தியம் எது அப்படின்னா அதுதான் ஆசரிப்பு கூடார சத்தியம் ஆசரிப்பு கூடார சத்தியத்தை தெளிவாய் நம்ம ஒரு மனுஷனை விளங்கிக்கொள்ளும் பொழுது அப்போ தான் ஒரு செவன்த் த்ரீ என்ன யார் அவங்க வேலை என்ன என்பது மிக தெளிவாய் புரிய வரும் எனவே அதை ஒட்டி தான் வாலிப டீம் வந்து எனக்கு சேங்க்சுரி அப்படின்ற ஒரு கருத்தை என்கிட்ட கொடுத்துருக்குறாங்க இப்போ இரண்டாவது ஒரு சிறு செய்திக்குள்ளாய் நாம் என்ன செய்ய செய்றோன்னு சொன்னால் கடந்து போகிறோம் எங்கேருந்து எடுக்கிறோன்னு சொன்னால் ஆண்டவர் ஆசிரியப்படாத உண்டாக்கணும்னு சொன்னார் உண்டாக்குன்னு சொல்லும் பொழுது அவர் சொன்ன முதல் ஃபர்னிச்சர் முதல் ஒரு பொருளை என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் பல சமயத்தில் மற்ற திருச்சபைகள் மற்ற கிறிஸ்துவ திருச்சபைகள் இந்த முதலாவது பொருளை யோசிக்கிறதில்லை அவங்க பலுபீடத்தை தியானிக்கிறாங்க அவங்க எழுதுகிறாங்க பாடுறாங்க பல விஷயம் சொல்கிறாங்க தண்ணீர் தொட்டியை பற்றி யோசிக்கிறாங்க விளக்கை பற்றி யோசிக்கிறாங்க அப்பத்தை பற்றி தியானிக்கிறாங்க ஆனால் அந்த ஆசிரியப்பு கூட முக்கியமான விஷயமே இந்த முதலாவது விஷயந்தான் அந்த முதலாவது விஷயம் என்ன அதுதான் நம்ம வாசித்தோம் யாத்திராகம் இருபத்தஞ்சு அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன செய்ய சொல்கிறாருன்னு பாருங்களேன் யாத்திராகம் இருபத்தஞ்சு அதிகாரத்துக்கு வருவோம் யாத்திராகம் இருபத்தஞ்சு அதிகாரம் பக்கம் நூற்றி ஒன்று அங்கே ஆண்டவர் ஒரு காரியம் சொல்கிறார் வசனம் இருபது வாசிங்க அந்த கேருபின்கள் தங்கள் செட்டைகளை உயர விரித்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்று கொன்று இருக்க கடவுது கேருபினுடைய முகங்கள் கிருபாசனத்தை ஆமாம் கேருபியினுடைய முகம் எதை நோக்கி பார்க்கணுமா இந்த கிருபாசனத்தை நோக்கி பார்க்கணுமா சரிங்களா இந்த காலை பொழுதிலும் சரி மதிய பகுதியிலையும் சரி எதை குறித்து சிந்திக்க போகிறோன்னு சொன்னால் பல சமயத்தில் நாம் பலிபீடம் தண்ணீர் தொட்டி இதெல்லாம் சிந்திக்கிறோம் ஆனால் காலத்தினுடைய கட்டாயம் எதை குறித்து சிந்திக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பணி ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது அது என்ன நடக்குது நம்ம என்ன செய்யணும் புரிஞ்சுக்கணும் பிரகாரத்தை புரிஞ்சிக்காமல் பரசஸ்தலம் புரிஞ்சிக்காமல் மகாபரிசலம் புரிந்து கொள்வது இயல்பாகவே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இருந்தாலும் ஒன்றுமே படிக்காத மாணவர்களுக்கு கடைசி நேரத்தில் ஒரு கொஸ்டின் பேங்க்னு ஒன்று ரெடி பண்ணி கொடுத்து எப்படியாவது பாஸ் பண்ண வைக்கிறாங்க பார்த்திங்களா அது தான் இப்பொழுதும் வந்து நம்ம ஒரு அசாத்தியமான ஒரு வேலைக்குள்ளம் இறங்குறோம் என்னன்னு சொன்னால் பிரகாரம் எவ்வளோ புரிஞ்சுதுன்னு தெரியல பரசஸ்தலம் எவ்வளோ புரிஞ்சதுன்னு நமக்கு தெரியலை இருந்தாலும் கூட நாம் என்ன செய்ய போகிறோன்னா மகாபரசுஸ்தலத்தை குறித்து இந்த மதிய இந்த நேரம் முதல் சாயங்காலம் நேரம் வரைக்கும் என்ன செய்ய போகிறோம் படித்துக்கொள்ள போகிறோம் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு அதை நான் உங்களுக்கும் நான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறேன் இந்த கேருபீனுடைய முகங்கள் எதை நோக்கி பார்க்கணும் பைபிள் சொல்லுது அவங்க கிருபாசனத்தினு செய்யணுமா நோக்கி பார்க்கணுமா அப்படி அந்த கிருபாசனம் அப்படி என்னதான் இருந்துச்சு இருபத்தி ஒன்று கிருபாசனத்தை பெட்டியின் மீது வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக பண்ணலாமா அன்புள்ள தெய்வமே சத்தியம் நிறைந்த திருச்சபைக்காக நின்று தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த திருச்சபையினுடைய சத்தியங்களினுடைய ஆழங்களை நாங்கள் பார்க்க உதவி செய்திடலாம் இந்த காலத்திலே எங்களுக்காக ஒரு மிகப்பெரிய பொறுப்பு வைத்திருக்கிறீரே தாப்பனை அந்த தகப்பனை அந்த கொடுத்து வைத்த பொறுப்பை நாங்கள் புரிந்து கொள்ள சத்தியத்திற்கு கண்களை திறக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம் நீர் போகிறீர் காத்திருக்கிறோம் தாப்பனே என்னுடைய கருத்துலப்பா உன்னுடைய வசனம் பேசட்டும் ஏசுவின் வழியாய் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமாம் பரலோகத்தில் ஒரு ஆலயம் இருந்துச்சு அந்த ஆலயத்தை புரிந்து கொள்வதற்கு பூலோகத்தில் ஆலயம் என்ன செஞ்சிச்சு உண்டாக்கப்பட்டுச்சு அப்போ பரலோக ஆலயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பூலோக ஆலயத்தை பார்க்கணும் பூலோக ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெட்டி இருக்குது பெட்டியினுடைய ரெண்டு பக்கம் ரெண்டு தூதர்கள் கேரு வெரைட்டி பீன்கள் அவங்க முகம் எதை நோக்கி பார்க்கணுன்னா எதை வேணாலும் நோக்கி பார்க்க முடியாது அவங்க ஆண்டவர் சொல்றாரு அவங்க அதை செய்யும் பொழுது அது கிருபாசந்த நோக்கி பார்க்குற மாதிரி செய்ப்பா அது ஒரு பெரிய அர்த்தம் இருக்குது அப்படின்றார் என்ன அர்த்தம் இருக்குது புரிந்து கொள்ளலாம் எபிரியர் எட்டாம் அதிகாரத்துக்கு வாங்க எபரியார் எட்டாம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா வசனம் ஐந்த வாசிங்களேன் எபிரியர் எட்டு வசனம் ஐந்து ஹீப்ரூஸ் எயிட் ஃபைவ் இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தின் உள்ளவர்களின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஆமாம் இவைகள் இவர்கள் செய்யும் ஆராதனை இந்த பூலோக கூடாரத்தில் செய்யப்படுகின்ற அந்த முறைகள் எல்லாமே அந்த பொருட்கள் எல்லாமே எல்லாமே எதுன்னா பரலோகத்தில் உள்ளது என்ன செய்யுதுன்னு சொன்னால் லேசாக காட்டுது அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா பூலோகத்தில் தூதர்களுடைய முகம் ஏன் அந்த பெட்டியை நோக்கி பார்க்கணும் அதில் அப்போ அதில் உண்மையானால் அப்போ பரலோகத்தின் தூதர்கள் எதை பார்க்கிறார்கள் பரலோகத்தின் தூதர்கள் ஏன் கிருபாசனத்தை பார்க்கணும் இந்த நாளினுடைய கருத்து இந்த ரெண்டே ரெண்டு கருத்து தான் வேறு ஒன்றும் கிடையாது அந்த பரலோக தூதர்கள் ஏன் கிருபாசந்தை பார்க்கணும் பரலோகத்து தூதர்கள் அது அதை புரிந்து அது ஏன் அப்படி பார்க்கணுன்னு அவசியம் என்ன என்ற ஒரு கருத்தை நம்ம என்ன செய்கிறோன்னு சொன்னால் புரிந்து கொள்கிறோம் இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னொரு அடிப்படை விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் அந்த பூலோக ஆலயம் பரலோக ஆலயம் எதற்கு இருக்குது அப்படின்னா இன்னொரு ஆலயம் உண்டாக்கணுங்க அதற்காக தான் இருக்குது அப்போ இங்கே தூதர்கள் கேரூபின்கள் அவங்க கிருபாசந்தை நோக்கி பார்த்தாங்க அப்படின்னா அப்போ கிருபாசனத்தில் என்ன இருக்குதுன்னு படிச்சுக்கிட்டோம் அங்கே பத்து பிரமாணம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் கிருபாசனத்தில் என்ன செய்யுது இருக்கிறது பத்து பிரமாணம் இருக்கக்கூடிய இடத்த கேரூபி என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க என்ன அப்போ பத்து பிரமாணம் இருக்கிற இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த எப்ரரி எட்டுலேயே வசனம் பத்தை கவனிங்களேன் அந்த நாட்களுக்கு பின்பு உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் எழுதுவேன் நான் அவர்கள் தேவனாக இருப்பேன் அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள் என் ஜனமாக இருப்பார்கள் பல சமயத்தில் மீதமான ஜனம் யாரு பத்து கற்பனையை கைகொள்றது தான் மீதமான ஜனம் அதை காட்டுவதற்கு பல வசனங்களை தேடி சொல்வது உண்டு ஆனால் இங்கே எப்படி எட்டு பத்தில் இருக்குது யார் அவர் ஜனம் யார் அவருக்குன்னு உரிய ஜனம் எது அப்படின்னா யாருடைய உள்ளத்தில் அங்கே பத்து பிரமாணம் இருக்கிறதோ அவர்கள் அவர் ஜனமாக என்ன செய்கிறாங்க பார்க்கப்படுறாங்க அப்போ அந்த தூதர்கள் ஆலயத்தில் கிருபாசனத்தை பார்த்தாங்க கிருபாசனத்தில் அங்கே பெட்டிக்குள்ள பத்து கற்பனை இருக்குது அப்போ அது ஏன் இருக்குது அப்படின்னு சொன்னால் நாம் தான் ஆலயம் ஆலயம் சொன்னால் நம்முடைய மனசில் என்ன வரணும் பத்து பிரமாணம் என்ன செய்யணும் வரணும் அப்போ பத்து பிரமாணம் இருக்கிற இடத்த கேரூபின்கள் என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க அப்போ கேரூபின்கள் முதல்ல பார்க்குறாங்களா அப்படின்ற உதாரணத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க ஆசைப்பட்றேன் அதற்கு பிற்பாடு ஏன் பார்க்குறாங்க என்ற கருத்தை நம்மளோட பார்க்குறதுக்கு விரும்புகிறேன் அவ்வளவு தான் ஒன்று குருந்தியர் நான்காம் அதிகாரத்துக்கு வாங்க ஒன்று குருந்தியர் நான்காம் அதிகாரத்துக்கு வாங்க நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசந்த ஒருத்தர் எடுத்துக்குவாங்க மற்றொருவர் ஒன்று தீமத்தையும் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசந்த எடுத்துக்கோங்க நம்ம யோவான் மூன்று பதினாறு மறக்கக்கூடாதுன்னு நம்ம காலையில் சொன்னோம் ஒன்று குன்றுயர் மூன்று பதினாறு மறக்கக்கூடாதுன்னு சொன்னோம் இப்போ இன்னொரு மூணு பதினாறு வருது அது என்ன மூணு பதினாறு ஒன்று தீமத்தையும் மூணு பதினாறு முதல்ல ஒன்று தீமத்தையும் மூணு பதினாறு வாசிங்க தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார் தேவ தூதர்களால் காணப்பட்டார் புரஜாதிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார் விசுவாசிக்கப்பட்டார் இயேசு கிறிஸ்த பத்தி வசனம் சொல்லுது அவரை யார் பார்த்தாங்களா தேவ தூதர்களால் என்ன செய்றாராம் காணப்பட்டாராம் பல சமயத்து இந்த வசனத்தை அதனுடைய வெயிட்டேஜ் தெரியாமல் படிச்சுட்டு அப்படியே போனது உண்டு ஆனால் இங்கே பாருங்கள் இங்கே தேவ தூதர்கள் அந்த கேரு பெண்கள் அந்த கிருபாசனத்தை பார்த்தாங்க அங்கே பத்து பிரமாணத்தை பார்த்தாங்க அப்படின்ற ஒரு கருத்து புரியும் பொழுது இங்கே தேவ தூதர்கள் எக்ஸாம்பிளுக்கு பார்க்குறோம் ஏசு கிறிஸ்தவையும் பார்த்துருக்குறாங்க இன்னொரு பாருங்கள் ஒன்று குருந்தியர் நாலு ஒன்பது வாசிங்க எங்களுக்கு தோன்றுகிறபடி காணப்பட பண்ணினார் நல்லா கவனிங்க நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம் அந்த கடைசி வரிகள் ரொம்ப முக்கியமான வரிகள் நாங்கள் உலகத்துக்கும் மனுஷருக்கும் மூன்றாவது தூதருக்கும் வேடிக்கையானோம் அப்ப வேடிக்கை பொருளாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் நம்மளை யார் பார்க்குறாங்க உலகம் பார்க்குது மனுஷங்க பார்க்குறாங்க தூதர் என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க அப்போ அங்கே பாருங்கள் தேவ தூதர்கள் கேருபீன்கள் எப்படி அங்கே உடன்படிக்கை பெட்டி குழுக்கிற பத்து பிரமாணத்தை பார்த்தாங்களோ அது போலவே கிறிஸ்துவையும் பார்த்தாங்க எல்லா மனுஷங்களையும் பார்த்தாங்க ஏன் பார்க்குறாங்க அப்படின்னா அங்கே வேடிக்கையானோ அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு கிங் ஜேம்ஸுக்கு போனோம் அப்படி கிங் ஜேம்ஸ் இங்கிலீஷ் பைபிள் போனோம் அப்படின்னா இன்னும் அர்த்தம் உயர்கிறதை பார்க்க முடிகிறது என்ன நாங்கள் வேடிக்கையானோன்னா வி ஆர் மேட் அன் டு ஸ்பெக்டக்கல் வி ஆர் மேட் அண்ட் டு எஸ்பெக்டக்கல் நாங்கள்லாம் ஸ்பெக்டக்கல் நாங்கள் எல்லாம் காட்சி பொருள் என்பது மாத்திரம் அல்ல நாங்கள்லாம் என்ன செய்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவ தூதருக்கு கண்ணாடிகளாக இருக்கிறோம் உலகத்துக்கு கண்ணாடிகளாக இருக்கிறோம் மனுஷருக்கு கண்ணாடிகளாக இருக்கிறோம் அப்போ தேவ கண்ணாடி நம்பளா விஷயம் புரிஞ்சுக்க முடியலையே அப்ப கண்ணாடி எப்போ போடுவோம் கண்ணாடி போட்டவங்களாம் நீங்க ஏன் கண்ணாடி போட்டிங்க ரொம்ப எளிய விஷயம் கண்ணு சரியா தெரியல போட்டிருக்கிறோம் அவ்வளோதான் விஷயம் அப்ப இப்ப யார் கண்ணாடிகளாக பயன்படுத்துறாங்களா நாம் தான் கண்ணாடிகள் இப்ப சில விஷயங்கள் தேவ தூதருக்கு புரியல போல் தெரியுது தேவ தூதருக்கு சில விஷயம் புரியாதனால யாரை வச்சு பார்க்கறாங்கன்னா கண்ணாடிகளை வச்சு பார்க்கறாங்க அந்த கண்ணாடி யார் கண்ணாடி யார் பவுல் சொல்கிறாரு தேவ தூதருக்கும் உலகத்துக்கும் மனுஷருக்கும் நாங்கள் தான் கண்ணாடிகள் நாம் தான் கண்ணாடிகள் இது இதை முதல் முறை நான் வாசிக்கும் பொழுது பளிச்சன் எழுந்து நின்றேன் நான் காலையில் தியானம் பண்ணிருக்கும் பொழுது என்னடா ஒத்துக்கவே முடியலையே தேவ தூதருக்கு கண்ணாடிகள் நம்மளா அப்போ அவங்களுக்கு சில விஷயம் புரியலையா அவங்களுக்கு சில விஷயம் புரியாததை நாம் போய் புரிய வைக்கிறதா ஒன்றும் புரியவே இல்லையே பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவ தூதர்கள் பாவ உலகத்திற்குரிய நான் நாம் போய் அவங்களுக்கு புரிய வைக்கிறதா அப்படி என்ன அவங்களுக்கு பெரிய டவுட்டு பைபிள் சொல்லுது தேவ தூதர்கள் அவங்க நம்மளை பார்க்குறாங்க தேவ தூதர்கள் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ்துவை பார்த்தாங்க லேசாக நமக்கு சில விஷயம் புரிய ஆரம்பிக்குது அவங்களுக்கு சில விஷயம் புரியல போல் தெரியுது என்ன விஷயம் புரியல இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம் ஒரு இடத்துக்கு வரணும் அது என்ன விஷயம் புரியல அப்படின்னா ஆண்டவர் இந்த பிசாசுக்கு ஒரு பேர் ஒன்று வைக்கிறார் பாருங்க அதிலிருந்து நமக்கு ஒரு விளக்கம் கிடைக்க ஆரம்பிக்கும் யோவான் எட்டு அதிகாரம் நாற்பத்தி நாலுக்கு வாங்கினேன் யோவான் எட்டு நாற்பத்தி நாலில் உண்டானவர்கள் தொடர்ந்து வாசிக்கலாம் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை தொடர்ந்து வாசிக்கலாம் பெயரை பாருங்க அவன் பொய்யனோ பொய்க்கு பிதாபமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும் பொழுது தன் சொத்தில் எடுத்து பேசுகிறான் மனுஷ கொலைபாதகன் சொன்னார் இங்க சாத்தானுக்கு பேர் இன்னொரு பேரே வச்சார் என்ன பேர் பொய்யன் பொய்க்கே பிதா அப்போ தூதர்கள் எதையோ பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குது ஏதோ புரியலன்னு அர்த்தம் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வசந்த கொஞ்சம் நான் புரிஞ்சிக்கணும் ஆண்டவர் சொல்கிறாரு சாத்தாரை பார்த்து அவன் பொய்யன் அவன் ஆதி முதல் போய் பேசுகிறான் ஆதி முதல்லாம் என்ன ஆதி ஆமத்தில் இருந்தா எங்கேருந்து இருந்து போய் பேசுகிறான் அவன் சொன்ன முதல் போய் எங்கே இருக்கிறது பரலோகத்தில் போய் பேசுகிறான் சரிங்களா அப்ப பரலோகத்துல சொல்ல போட்ட பொய் என்ன என்பதை நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தூதர்கள் ஏன் நம்மளை போய் பார்க்கறாங்க பாவ உலகத்துல பாவிகளாக இருக்கக்கூடிய என்ன ஏன் அவங்க பார்க்கணும் அவசியம் என்ன என்கிற விஷயம் நமக்கு புரிய வரும் அப்ப பரலோகத்துல என்ன சாத்தான் போய் பேசலாம் இதை புரிந்து கொள்வதற்கு வேதாமத்தில் அறுபத்தி ஆறு புஸ்தகம் இருக்குது அதில் நீங்கள் இப்போ எடுத்துக்கொள்ள வேண்டிய அதிகாரம் என்ன அப்படின்னா வேதத்தில் எந்த புத்தகத்தை ஆண்டவர் முதல்ல எழுத சொன்னாரோ அந்த புஸ்தகம் போங்க பார்க்கலாம் எந்த புஸ்தகத்துக்கு போகணும் நீங்கள் நீங்கள் போக வேண்டிய புஸ்தகம் ஆதியாவம் வரல ஆதியாக முதல் வரிசையில் வச்சுட்டாங்க ஆனால் முதல்ல எழுதப்பட்ட புத்தகம் யோபு புஸ்தகம் யோபு புஸ்தகத்தில் அங்கே என்ன ஏன் அது முதல்ல எழுதப்படுது அப்படின்னா அங்கே தாங்க ரகசியமே இருக்குது என்ன ரகசியம் அப்படின்னா சாத்தான் பேசின முதல் பொய் என்ன என்கிற விஷயத்தை ஆண்டவர் முதல் புஸ்தத்தில் வச்சுருக்கிறாரு மனுக்களும் முதல் அதை புரிஞ்சுக்கணும் அதை தான் மற்ற விஷயமே புரிய வரும் இல்லைன்னா முதல் கோணல் முற்றிலும் கோணலாக மாறிவிடும் ஆக யோபு வரணும் யோபுல மொத்தம் எத்தனை புஸ்தகம் எத்தனை அதிகாரம் இருக்கிறது நாற்பத்தி ரெண்டா நாலா நாற்பத்தி ரெண்டு நானும் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு அதிகாரமாக வாசிச்சு 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 ரொம்ப கஷ்டப்பட்டு நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தை நாற்பத்தி ரெண்டாவது நாள் நான் ஒரு நாளைக்கு முடிக்க போகிறேன் நாற்பத்தி ரெண்டாவது நாளை முடிக்கும்போது தான் ஒரு பகுதியை வாசித்தேன் பகுதியை வாசிக்கும் போது தெரிஞ்சது நான் முஸ்தகம் முழுவதுமே சரியாக வாசிக்கலன்னு புரிய வந்துச்சு அப்படி நான் வாசித்தேன் பாருங்கள் யோபு நாற்பத்தி ரெண்டுக்கு வாங்க யோபு நாற்பத்தி ரெண்டில் வசனம் ஆறு வாசிங்க ஆகையால் நான் என்னை அறுவறுத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான் யோபு சொல்கிறார் ஐ எம் சாரி நானும் இங்கேயும் மிஸ்டேக் பண்ணிருக்கிறேன் என்னோடதையும் மன்னிச்சிருங்க நான் நான் சாதாரண ஆள் தான் அப்படின்றார் இப்போ ஆண்டவர் யாரை பற்றி பேச போகிறாருன்னு பாருங்கள் பல சமயம் இதை குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவது இல்லை என்னன்னு பார்ப்போமா வசனம் ஏழு கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின் எலிபாசை நோக்கி உன்மேலும் உன் இரண்டு சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் முழுகிறது என் தாசனாகி யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் யாரு கோபம் வருதா அதுதான் ஆச்சரியம் கோவமே வராதவர் கோவம் வருது ஏழு எழுபது முறை மன்னிங்கன்னு சொல்றவர் கோவம் வருது அப்படின்னா அவங்க எப்படி பேசியிருப்பாங்க நீங்க தேவை எலிப்பாச பார்த்து சொல்றாரு நீங்க என்னை குறித்து நிதானமா பேசல தப்பாக பேசிட்டிங்கப்பா என்னை பற்றி உங்கள் மேலே கோவம் வருதுன்றார் என்ன செய்யணுமா அவங்க வசனம் எட்டு ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டு கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகி யோபுவின் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள் என் தாசனாகி யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான் நான் அவன்முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்ததாக நடத்தாதிப்பேன் திரும்பி பார்க்கலாம் தொடர்ந்து வாசிங்க என் தாசனாகி யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை அப்ப ரெண்டு முறை சொல்றாரு நீங்க மூணு பேரு சேதனை பண்ணிட்டீங்க என்ன பத்தி தப்பு தப்பா பேசிட்டீங்கப்பா அதற்கு நீங்க பலி செலுத்தணும் அப்பதான் பாவத்தை மன்னிப்ப அதுவும் நீங்கள் செலுத்தலாம் மன்னிக்க மாட்டேன் நீங்கள் யோபுகிட்ட போங்க யோபு ஜெபம் பண்ணுவான் நான் முகத்தை பார்த்து என்ன பண்ணுறேன் உன் தப்ப நான் மன்னிச்சுறேன் அவன் செஞ்ச தப்பு என்ன ஆண்டவரை குறித்து அவங்க தப்பாக என்ன பண்ணாங்க பேசினாங்க அந்த நபருடைய பெயர் எலிபாஸ் இதை படித்த உடனே தான் புரிஞ்சுது எலிபாஸ் என்ன பற்றி தப்பாக பேசுனா அப்போ திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எலிபாஸ் பேசின தவறு என்ன அப்படின்னு கொஞ்சம் புரிய வந்துச்சு அப்போ எலிபாஸ் எங்கே வராரு சீனில் அப்படின்னா யோபு முதலாவதிகாரத்தில் அல்ல இரண்டாம் அதிகாரமும் அல்ல மூன்றாம் அதிகாரம் யோபு பேசிக்கிறார் புலம்புகிறாரு யோபு நாலாம் அதிகாரத்தில் முதல் முறையாக எலிபாஸ் என்ன செய்கிறாருன்னா வராரு அப்போ யோபு நான்காம் அதிகாரத்தில் இருந்து கிட்டத்தட்ட முப்பத்தேழு முப்பத்தெட்டாம் அதிகாரம் வரைக்கும் யார் பேசுகிறாங்க அப்படின்னா எலிபாஸும் அவனுடைய நண்பர்களும் ஆக மூன்று பேர் என்ன செய்கிறாங்கன்னா பேசுகிறாங்க ஆண்டவரை பற்றி சரியாக பேசுனாங்களா சரியா பேசுனாங்களா எலிபாசும் நண்பர்களும் சரியா பேச தப்பா பேசுனாங்களா தப்பா பேசினாங்க சரிங்களா இப்போ நல்லா கவனிக்க என்ன நடக்குதுன்னு யோபு நான்காம் அதிகாரத்துல இருந்து முப்பத்தேழு முப்பத்தெட்டாம் அதிகாரம் வரைக்கும் இந்த எலிபாசு ஐசியூல இருக்கக்கூடிய நம்ம யோபை பாக்க வர்றார் பார்க்க வரும் பொழுது ஆண்டவரை பத்தி தப்பா பேசுகிறார் சரிங்களா இப்போ என்ன தப்பா பேச போறாரு தான் நம்ம கொஞ்சம் கவனிக்க போறோம் ஏன்னா நம்ம இன்னொரு பாடத்தை புரிஞ்சு கொள்ள வேண்டும் தப்பாக பேசுறாருன்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டோம் யோபு அவர் எல்லா வத்தையும் இழந்துட்டார் ஏன்னா பிள்ளைகளை இழந்துட்டார் டெபாசிட்ஸ் இழந்துட்டார் சொத்து பத்துக்களை இழந்துட்டார் எல்லாமே இழந்தாச்சு மனைவி இருக்கிறாங்களா இல்லையா அதுவே பெரிய சர்ச்சை இப்படி இருக்கும் போது அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் மூச்சு மட்டும்தான் வேறு ஒன்றும் இல்லை அது கூட அப்படியே அப்படியே நிற்கிற மாதிரி தான் இருக்குது இந்த சமயத்தில் யோபு என்ன பண்ணுறாரு அது செவன்தனி அட்வான்டேஸ்க்கு ஒரு பெருத்த பாடம் அது என்ன அப்படின்னா இந்த மூன்று நண்பர்களும் மூணு முறை பேசுகிறாங்க ஒவ்வொருத்தன் மூணு முறை அப்போ எலிபாஸ் மூன்று முறை நண்பர் ரெண்டு மூணு முறை நண்பர் மூணாவது நண்பர் மூணு முறை அப்போ ஒம்பது முறை அவங்க பேசுகிறாங்க அந்த ஒம்பது முறை அவங்க பேசும் பொழுது இவர் ஒம்பது முறை என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் அவர் வந்து பதில் கொடுக்குறாரு ஏன் பதில் கொடுக்குறாரு ஏன் தெய்வத்தை பற்றி தப்பாக பேசிச்சியா நீ அப்படின்னு கொடுக்குறாரு இங்கே ஒரு பாடம் நமக்கு இருக்குது பாருங்கள் யோவுட்ட என்ன இருக்குது எதுவுமே இல்லை அவர் சாகணும்னா எப்படி வேணால் சாகலாம் அவர் ஆனால் அந்த நேரத்தில் கூட என் தெய்வத்தை பற்றி தப்பாக பேசிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு போராடுறாரு பாருங்க இப்போ யார் செவந்திரி அட்வெண்டிஸ்ட்டு இவர் செவந்திரி அட்வெண்டிஸ்ட் நான் செவந்திரி அட்வென்டிஸ்டா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வர வேண்டாம் ஏதேனும் ஒரு நஷ்டம் வரட்டும் என் வேதவாசிப்பு என்னாச்சு என் ஜபம் என்னாச்சு உதாரணமாக கொடுக்கக்கூடிய காணிக்கை இது என்னாச்சு என் ஊழியம் என்னாச்சு எல்லாமே பின்னடைவடையுதே ஆனால் இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு புள்ள போயிருச்சு சொத்து போயிருச்சு நாலு பேர் நாலு நாக்கை கொடுக்குற மாதிரி கேள்வி கேட்குறான் இப்படி இருக்கும்போது நான் ஏன் வாழணும் அந்த கேள்வி இவருக்கே வருது இப்போ ஒருத்த வந்து ஆண்டவரைப்ப தப்பாக சொன்னானே என்ன சரியாக சொன்னான்னு ஏன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அவ்வளோதானே இப்படி தாங்க யோபு இல்லை இப்படி தான் யோபு இல்லை எவ்வளோ பெரிய பாடம் எல்லாத்தையும் இழந்தாலும் கூட அவன் தெய்வத்தை பற்றி காப்பாற்றுன்னு நினைக்கிறான் பார்த்திங்களா அந்த உள்ளம் நமக்கு ஒரு பெரிய பாடம் இருக்குது நம்ம எதுவுமே இழக்கலை ஆண்டவர் பற்றி தப்பு தப்பாக பேசும் பொழுது நான் அமைதியாகவே இருக்கிறேன்னே எப்படி அது கோலி ஆற்று உள்ளே வரும் பொழுது தாவி இது சும்மா இருக்க முடியுமா எப்படிறேன் என்னை பற்றி என் தெய்வத்தை பற்றி தப்பாக பேசலாம் அந்த கோவம் வரணுமே அந்த வைராக்கியம் வரணுமே அது யோபுக்கு இருந்துச்சுங்க யோபுக்கு இருந்துச்சு அது எது போனாலும் சரி நமக்கு தெய்வம் தெய்வம் சார்ந்த சத்தியங்கள் முக்கியம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம் நம்ம யோபு நான்காம் அதிகாரம் முதலாம் வசனம் வாசிங்க என்ன பேசுகிறாருன்னு பார்ப்போம் ஆ பிரதியுத்திரம் இங்கே தான் எலிபாசம் வந்து தவறாக பேச ஆரம்பிக்கிறார் என்ன பேசுகிறாரு கவனிப்போமா பன்னெண்டாம் வசனம் வாசிங்க பன்னெண்டு இப்போதும் ஒரு வார்த்தை என்னிடத்தில் ரகசியமாய் அறிவிக்கப்பட்டது யார்கிட்ட அறிவிக்கப்பட்டுச்சு எலிபாஸ்ட் அறிவிக்கப்பட்டுச்சு தொடர்ந்து வாசிக்கலாம் அதனுடைய மெல்லிய ஓசை என் செவியில் விழுந்தது யார் செவியில் விழுந்துச்சு எலிபாஸுடைய செவியில் விழுந்துச்சு யாரோ பேசுறாங்க அது இவர் காதல கேட்குது சரிங்களா என்ன சொல்றாரு பார்ப்போம் வசனம் பதிமூணு மனுஷர் மேல் அயர்ந்த நித்திரை இறங்குகையில் ரா தரிசனங்களில் பலவித தோற்றங்கள் உண்டாகும் பொழுது திகிலும் நடுக்கமும் ஆமா எல்லாம் நல்லா தூங்கும் பொழுது எனக்கு திகிலும் நடுக்கும் எனக்கு பிடிச்சிருச்சு எல்லாரும் நித்திரை சொப்பனங்கள் காண்ற நேரத்தில் அவன் கனவு இருக்கிறான் ஆனால் எனக்கு பயம் வந்துச்சு தொடர்ந்து வாசிங்க என் எலும்புகள் எல்லாம் நடுங்கனுச்சு அப்போ எல்லாரும் நிசப்தமாக தூங்கிட்டு இருக்கிறாங்க கனவு காண்றான் கனவு காண்றான் தரிசனம் காண்றான் தரிசனம் காண்றான் ஆனால் எனக்கு நடுக்கம் வருது எனக்கு திகில் பிடிச்சிச்சு ஏன் இவருக்கு நடுக்கம் வருது திகில் வருது என்ன அந்த வார்த்தை பேசிச்சு அடுத்த வசனம் பாருங்கள் வசனம் பதிமூன்று அப்பொழுது ஒரு ஆவி என் முகத்துக்கு முன்பாக கடந்தது என் உடலின் மயிர் சிலிர்த்தது அப்போ இந்த எலிபாஸ்ட்டை இந்த சத்த வந்து பேசிச்சு பாருங்கள் இந்த எலிபாசு வந்து அவர் உடலின் மயிர்லாம் ஏன் சிலுக்குது அப்படின்னா அவர் எதையோ பார்க்குறார் எதையோ கேட்குறார் எதை பார்த்தார் எதை கேட்டார் ஒரு ஆவி போகிறத பார்த்தார் அந்த ஆவி போகிற பார்க்கும் பொழுது உடலின் மயிர் சிலிருக்குது திகிலும் நடுக்கமும் பிடிக்குது எலும்பெல்லாம் என்ன செய்யுது ஆடுது இதை படித்த தாங்க நான் யோபு புஸ்தகம் படிக்கவே இல்லைன்றதை புரிஞ்சிட்டேன் பெரும்பாலும் எனக்கு என்ன தெரியும் பெருசா யோபு முதல் ரெண்டு அதிகாரம் தெரியும் சரிங்களா கருத்தர் எதையெல்லாம் எடுத்தார்னு தெரியும் அவன் சொத்து பத்தன ஐநூறு கழுத ஆயிரம் ஏறுமாடு ஆயிரத்து ஐநூறு ஒட்டகம் இது தெரியும் அப்புறம் என்ன தெரியும் எனக்கு நாற்பத்தி ரெண்டு தெரியும் எனக்கு என்ன ஆகும் ஐநூறு ஆயிரம் ஆச்சு ஆயிரம் ரெண்டாயிரம் ஆச்சு மூவாயிரம் அவ்வளோ ஆச்சு இந்த கணக்கு தாங்க தெரியும் ஆனால் விஷயமே அது விஷயம் எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா நடுவில் ஒரு விஷயம் நடக்குது பாருங்கள் இந்த இருந்து முப்பது முப்பது வரைக்கும் நடக்குது பார்த்தீங்களா அங்கே தான் ஒரு ஆள் அல்லது மூன்று பேர் சேர்ந்து தேவனை குறித்து தப்பாக பேசுகிறாங்க அப்போ அவங்க தப்பாக பேசுறதுக்கு யார் காரணம் ஒரு ஆவி வந்துச்சான் என்ன ஆவி வந்து பர்சனலாக வந்து விசிட்டிங் வருது யார் பார்க்க வருது இங்கே எலிப்பாசை பார்க்க வருது என்னமோ பேசுச்சு இந்த ஆவி இந்த ஆவி பரலோகம் அனுப்பிய ஆவியாக அல்லது பிசாசின் ஆவியா அல்லது பிசாசேவா அப்படி தான் பிரிக்க முடியும் எலிப்பாசை பார்க்க வந்த ஆவி பரலோகம் அனுப்பி ஆவியாக இருக்கலாம் அல்லது பிசாசின் ஆவியா இருக்கலாம் அல்லது பிசாசாகவே இருக்கலாம் எப்படி பிரிப்போம் நம்ம எப்படி பிரிக்கிறதுனா அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பாருங்கள் அந்த ஆவி என்ன பேசுச்சுன்னு பாருங்கள் யார் அனுப்பினா சோர்ஸை கண்டுபிடிச்சிடலாம் ரொம்ப சிம்பிள் இந்த ஆவியை கொஞ்சம் பேச விடுவோமா பாருங்கள் தொடர்ந்து வாசிங்க பதினாறு அது ஒரு உரு போல ஆமாம் ஒரு உரு போல இருக்குது ஆனாலும் அதன் ரூபம் என்னதென்று விளங்கவில்லை ஏ அமைதல் உண்டாயிற்று நான் கேட்ட சத்தம் ஆவது நான் கேட்ட சத்தம் அதுக்கு ரூபம் இருக்குதா ரூபம் இருக்குது எப்படி இருக்குது எப்படி இருக்குன்னு தெரியல ஏதோ ஒரு வகையில் இருக்குது பேசுதா பேசுது கேட்க முடியுமா கேட்க முடியும் யார் யார்கிட்ட பேசிக்கிறாங்க அந்த ஆவி எலிபாஸ்டா பேசுகிறாங்க என்ன என்ன ஆவி நல்லா கவனிங்க இது தேவன் அனுப்பிய பரிசுத்த ஆவியா அல்லது பிசாசம் அனுப்பிய அசுத்த ஆவியா என்பதை பேச்சை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் அந்த பேச்சை தான் இறுதியை தினம் செய்யும் வெளிப்படுத்தும் நல்லா கூர்ந்து கவனிப்போம் எலிபாசும் அவன் நண்பர்களும் ஆண்டவரை பற்றி தப்பாக பேசியிருக்கிறாங்க என்ன தப்பாக பேசினாங்க இதை தான் கண்டுபிடிக்க போகிறோம் நம்ம வாசிப்போம் தொடர்ந்து மனுஷன் தேவனை பார்க்கிலும் ஆமாம் மனுஷன்

நம்ம வந்து ஆண்டரோட சுத்தமா இல்லைன்னா கை தூக்குங்க இல்லை ஓகே தொடர்ந்து இது இந்த முதல் விஷயம் பிசாசு பேசுறது ஓகே கரெக்டாக பேசுற மாதிரி இருக்குது இருக்குது கவனிக்கலாம் அடுத்தது போவோம் கேளும் எலிபாசே கேளும் அவரு எவரு ஆண்டவர் தன்னுடைய பணிவிடைக்காரனிடத்தில் நம்பிக்கை வைப்பது இல்லை தொடர்ந்து வாசிங்க தம்முடைய தூதரின் மேலும் புத்தி இனத்தை சுமத்துகிறாரே இப்ப நான் மீண்டும் கேள்வி கை தூக்கிடுங்க பாருங்க அவங்கள்ட்ட நான் திரும்பி கேட்க வரேன் நான் இப்ப இந்த ஆவி பேசுதே ஆண்டவரை எதிர்த்து பேசுதா ஆண்டவரை புகழ்ந்து பேசுதா ஆண்டவர் மேல பழிய போடுதா ஆண்டவரை துதிக்குதா எப்படி பழி போடுது வசனம் பதினெட்டு மீண்டும் நான் வாசிக்கிறேன் கேளும் அவர் தம்முடைய பணிவிடைக்காரரிடத்தில் நம்பிக்கை வைப்பதில்லை உங்கள் தெய்வம் எப்போ பார்த்தாலும் சந்தேகப்படுறார்ப்பா அவரு பணிவிடைக்காரர் யார் அந்த பணிவிடைக்காரர் இப்படியர் ஒன்று சொல்லுது தூதர்கள் எல்லோரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகள் அல்லவா அப்போ உங்கள் ஆள் உங்கள் தெய்வம் தூதரை நம்புறதே கிடையாதுப்பா எப்போ பார்த்தாலும் சந்தேகமாக இருக்கார் அதுதான் அடுத்த அடி சொல்லுது பாருங்க அவர் தம்முடைய தூதரின் மேலும் எதை சுமத்துறாராம் புத்தினத்தை சுத்து அப்படின்னா தூதர் மேல புத்த இனத்தை சுமத்துறது முன்னாடி நடந்திருக்கணும் அதுக்கப்புறம் தான் இந்த ஆவி வந்து எலிபாஸ்ட பேசணும் வந்த ஆவி டவுன்லோட் ஆன இந்த ஆவி நல்லாவியா கெட்டாவியா பிசாசின் தூதனா பிசாசா கூட இருக்கலாம் அப்ப எலிபாஸ்க்கு ஸ்டடி கொடுக்க வந்தது யாரு இப்படி ஒரு விஷயம் இருக்குங்க ஆச்சரியம் இல்லையா இப்ப வசனம் பதிமூட்டா பத்தொன்பது வாசிங்க புழுதையில் அஸ்திபாரம் போட்டு மண் வீடுகளில் வாசம் பண்ணி பொட்டு பூச்சியால் மேல் அவர் நம்பிக்கை வைப்பது எப்படி எப்படி பாயிண்ட்ட கொண்டு வராம பாருங்க இந்த பிசாசு எப்பா தூதரையே அவர் நம்புறதில்ல தூதரையே நம்புறதில்ல எப்படி உங்களை நம்புவாரு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா அவன் எப்படி கொண்டு வர்றான் புழுதியில் அஸ்திபாரம் போட்டு மண் வீட்டில் வாசம் பண்ணுற ஒன்றை எப்படி நம்புவார் மண் வீட்டில் வாசம் பண்ண நம்ப முடியாதா அப்போ ஒரு ஆளுக்கு வெயிட்டேஜ் எங்கேருந்து வருதுன்னா எந்த அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறான்னு சொல்கிறான் இதுதான் விஷயம் எவ்வளோ வாங்க எவ்வளோ வித்த உன்னுடைய சோர்ஸ் என்ன இதை வச்சு தான் நம்பிக்கைன்னு சொல்கிறான் அப்ப அவர் தூதர் மேலே நம்புறது இல்லைன்னா மண் வீட்டில் வாசம் பண்ற உனக்கே வைக்க மாதிரி போய் நம்புவாரா கேட்கிறான் அப்போ பாஸ்டர் இந்த ஆவி பேசுது ரெண்டு கருத்துக்களை பேசுகிறது அது ரெண்டாவது கருத்து அவர் பனிவெழி காரணத்தில் நம்பிக்கை வைப்பதில்லை அவர் வந்து தூதரன் மேலே புத்தினத்தை சுமத்துகிறாரு உங்களைலாம் நம்புவாரண்ண நீ போய் அவரை நம்பிட்டுருக்கிற ஆக ரெண்டு கருத்தில் ரெண்டாவது கருத்து அப்படியே ஓப்பன் பொய் வெளிப்படையான பொய் அந்த முதலாவது ஒரு விஷயம் அவன் வாசித்தான் பாருங்க அது பொய்யா இருக்க வாய்ப்பு இருக்கா திரும்பி வாசிக்கலாம் வாங்க வசனம் பதினேழு நாலு பதினேழு வாசிங்க மனுஷன் தேவனை பார்க்கிலும் நீதிமானா இருப்பானோ மனு தன்னை உண்டாக்கினவரை பார்க்கிலும் சுத்தமா இருப்பானோ அப்ப மனுஷ தேவனை விட நீதிமானா இருக்க முடியுமா கேன் மேன் பி மோர் ரைஸ் தேன் காட் இம்பாசிபிள் இருக்க முடியாது சரி எனக்கு இருந்தாலும் சந்தேகம் ஒரு வசனத்தை அப்படியே எடுத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் சொல்லி கொடுத்துருக்குறாரு ஒரு வசனம் புரியலையா அதை இன்னொரு வசனத்தோடு ஒப்பிட்டுப்பார் இதனுடைய கண்டினியூவேஷன் இங்கே இங்கே இருக்கும் போய் பாரு இந்த வசனம் புரியும் அப்படின்னு என் சொல்லி கொடுத்துக்கிறார் அந்த ஃபார்முலா படி நான் அப்படியே போகிறேன் எலிபாஸ் எத்தனை முறை பேசினதாக நான் படித்தோம் மூன்று முறை இது முதலாவது முறை ரெண்டாவது ரவுண்ட் எப்போ வராரு எலிபாஸ் மனசு எனக்கு தூண்டுச்சு எங்கே வராருன்னு சொன்னால் எலிபாஸ் பதினைஞ்சாதி அதிகாரத்துக்கு வராரு வாங்க பதினஞ்சாம் அதிகாரத்தில் வசனம் ஒன்று வாசிங்க அப்பொழுது தேமானின் ஆகிய எலிபாஸ் பிரதி உத்திரமாக முதல் முறை மூணு பேர் என்ன பண்ணிட்டாங்க ரவுண்டு கட்டி அடிச்சிட்டாங்க சரிங்களா யோபு அப்படியே நிற்கிறார் நீ பேசணும் தப்பு நிற்கிறார் இப்போ ரெண்டாவது முறை எலிபாஸ் பேசுகிறார் இப்போ என்ன சொல்ல வராருன்னு பாருங்க அங்கே ரெண்டு விஷயம் பார்த்தோம் அவர் யாரை நம்புறது இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பிசாஸ் சொல்லிச்சு தூதரின் மேல் நம்பிக்கை வைப்பது இல்லை அது அப்படியே இங்கேயும் சொல்றாரு பாருங்க வசனம் பதினஞ்சு வாசிங்க இதோ இதோ தம்முடைய தூதர்களுக்கு பேர் தம்முடைய அவர் நம்புகிறது என்னப்பா உங்க தெய்வத்தினுடைய பார்வையில எதுவுமே சுத்தம் கிடையாதுப்பா வானம் கூட சுத்தம் கிடையாது மேல ரொம்ப அவர் வந்து நம்பிக்கை வைப்பதே கிடையாது போய் நீ பரி சுத்தம் சொல்லிட்டு இருக்க அப்டின் எலிபாஸ் பேசுறாப்ல அங்க தூதர் மேல நம்பிக்கை வைப்பதில்லைன்னு சொன்னாரு இங்க அதே விஷயம்தான் அவர் தம்முடைய பரிசுத்தவான்களை நம்புகிறது இல்லை அங்க பேசின விஷயத்தை இங்க எலிபாஸ் கண்டினியூ பண்றார் இப்போ முதலாவது அது அங்க என்ன சொன்னாரு அந்த ஆவி வந்து பேசிச்சே கேளோம் மனுஷன் தேவனை பார்க்கிலும் நிதிமானா மனுஷன் தேவனை பார்க்கிலும் அவன் பரிசுத்தவானா அப்படி அங்கே ஒரு பார்த்தோம் அது இங்கே வருதான்னு பாருங்களேன் வசனம் பதினாலு வாசிங்க மனுஷனானவன் பரிசுத்தமாக இருக்கிறதற்கும் ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் நீதிமானாக இருக்கிறதற்கும் அவன் எம் மாத்திரம் அந்த சென்டென்ஸ் நமக்கு புரியல இங்கே வந்திருக்கிறோம் ஆனால் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் இருக்குது ஏதாவது வித்தியாசம் உங்களால் பார்க்க முடியுதா அங்கே பார்த்தோம் மனுஷன் தேவனை விட பரிசுத்தமா பரிசுத்தமா மனுஷ தேவனை விட நீதிமானா தேவனோடு ஒப்பிடும் அவன் நீதிமான் இல்லை தான் தேவனோடு ஒப்பிடும் போது அவன் பரிசுவான் இல்லை தான் ஆனால் இங்கே வேற மாதிரி சொல்கிறாப்புல நமக்கு புரியல அந்த பிசாசு பிசாசின் தூதன் பேசியதை எலிப்பா சரியா புரிஞ்சிருக்கிறாரு புரிஞ்சு அவர் பேசுகிறாரு என்ன சொல்கிறாரு மனுஷனானவன் மீண்டும் வாசிக்கலாமா பரிசுத்தமாக இருக்கிறதற்கும் ஸ்ரீனிடத்தில் பிறந்தவன் நீதிமானாக இருக்கிறதற்கும் என்ன கேட்கிறாப்பில் இந்த அதை தான் அந்த ஆவியும் அதை கரெக்டாக அவர் புரிஞ்சுட்டார் என்ன கேட்குற எலிப்பாஸு மனுஷன் பரிசுத்தமாக இருக்க முடியுமா கேள்வி இந்த கேள்வி அப்போ யார் கேட்ட கேள்வி யார் கேட்ட கேள்வி பிசாசு கேட்ட கேள்வி என்ன மனுஷன் பரிசுத்தமாக இருக்க முடியுமா அதான் கேள்வி என்ன டிவி இருக்கு வீட்டில் டிவியில் பார்க்க வேண்டியதை பார்த்துட்டு பார்க்காம இருக்க முடியுமா பார்க்கக்கூடாதுதான் சேபத்தில் இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் வருதுன்னு வச்சுப்போம் பார்க்காம இருக்க முடியுமா ஸ்கோர் போர்டு கூட டெக்ஸ்ட் மெசேஜ் வந்தால் கூட தொடமாட்டேன்னு இருக்க முடியுமா ஐபிஎல் வரப்போகுது ஏன்னா பார்க்காம இருக்க முடியுமா ஏனா மனுஷன் மன்னிக்க முடியுமா மனுஷன் ஓய்வு நாள் முடியுமா மனுஷன் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் ஜோம் பண்ண முடியுமா மனுஷன் பைபிள் படிக்க முடியுமா மனுஷன் பாஸ்டருக்கு கீழ் முடியுமா மனுஷன் பரிசுத்தமா இருக்க முடியுமா யார் கேட்டான் சாத்தான் கேட்டான் ஞாபகம் வச்சுக்கோங்க மனுஷன் நீதிமானா இருக்க முடியுமா மனுஷன் பரிசுத்தமாக இருக்க முடியுமா இந்த ரெண்டு வார்த்தை இருக்குது பாருங்க பரிசுத்தம் நீதி இது ரொம்ப பெரிய வெயிட்டான வார்த்தைங்க அதை பவுலார் ரொம்ப ஈஸியாக உடைக்கிறாரு பாருங்க ரோமர் ஏழாதிகாரத்துக்கு அதிகாரத்துக்கு வாங்க ரோமர் ஏழாதிகாரத்துக்கு அதிகாரத்துக்கு வாங்க ரோமர் ஏழு அந்த பரிசுத்தத்துக்கும் நீதிக்கும் இன்னொரு சினானம் இன்னொரு அர்த்தத்தை கொடுக்குறாரு ஏழு பன்னெண்டு வாசிங்க பார்க்கலாம் ஆகையால் நியாயப்பிரமாணம் ஏது பரிசுத்தம் உள்ளதுதான் தான் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது தொடர்ந்து வாசிங்க கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் எது நீதி எது நன்மை கற்பனை நீதி கற்பனை நன்மை அப்போ மீண்டும் யோபு பதினஞ்சுக்கு வாங்க யோபு பதினஞ்சுக்கு வரும் வரும் பொழுது அங்கே பரிசுத்தம் இருக்கிற இடத்துல கட்டளன் போடுங்க மீதி இருக்கின்ற இடத்துல கட்டளன் போடுங்க போட்டு படித்து பாருங்க யாராவது படிக்க முடியுமா எனக்காக பருசுத்தோன்ற வாரத்தில் என்ன என்ன வார்த்தை சேர்க்கணும் நீங்கள் கட்டளைன்னு போடணும் சரிங்களா கற்பனைன்னு போடணும் நீதியமான இடத்துல கட்டளன் போடணும் யாராவது படிக்க முடியுமா மனுஷனானவன் கற்பனையை கை கொள்வதற்கும் ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் கட்டளையை கை கொள்வதற்கும் எம்மாத்திரம் இப்போ நம்ம ஒரு ஓட்டு எடுத்தோம்னு சொன்னால் சீக்கிரட் ஓட்டு எடுப்போம் ஏன்னா கற்பனையை கை கொள்ள முடியுமா அதான் விஷயம் உலகத்தை ஜெயிக்க முடியுமா அதுதான் விஷயம் ஓட்டு எடுத்தோம் அப்படின்னா ஆண்டவர் ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்க யோபு ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்க சரிங்களா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் என்ன விஷயம் அப்படின்னா இந்த எலிபாசு யோபுட்ட பேசுனது என்னது கட்டளையை கை கொள்ள முடியுமா பாவத்தை ஜெயிக்க முடியுமா அதுதான் விஷயம் என்ன வேணாலும் நீ செஞ்சுக்கோ பாவத்தை ஜெயிக்க முடியுமா கட்டளையை கை கொள்ள முடியுமா இதுதான் எலிபாஸ் சொன்னது எலிபாஸ்ட் எங்கேருந்து இறக்குமதி ஆச்சு பிசாஸ்டேந்து வந்துச்சு பிசாஸ் என்ன பண்ணா இதைத்தான் பரலோகத்தில் பொய்யா சொன்னான் ஆண்டவர் அவர் நல்லவராப்பா ஆண்டவர் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குப்பா யோசிக்கணும் அவர் சிக்கல் உள்ளவர் அப்படின்னா அவருடைய குணம் தானே இந்த கட்டளை கட்டளை கை கொள்ள முடியுமா கட்டளை கை கொள்ள முடியாது கட்டளையை கை கொள்ள முடியாது என்கிற பொய்யை பரலோகத்தில் சொன்னான் பூலோகத்தில் என்ன பண்ணான்னு சொன்னால் சொன்னால் அதை தான் ஆண்டவர் இங்கே நமக்கு என்ன பண்ணுறாருன்னா முதல் புஸ்தகத்தில் முதல் கருத்தாக நமக்கு பதிக்கிறாரு என்ன அப்படின்னா இதை சொன்னது முதல்ல யார் கட்டளையை கை கொள்ள முடியாதுன்னு சொன்ன ஆசாமி யார் அப்படின்னு சொன்னால் அது அந்த ஆவி பேசிச்சு யோபு பேசலங்க உங்களுக்கு அந்த ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கா ஏன்னா இந்த யோபுவை அந்த எலிபாஸ் பார்த்தாப்புல எலிபாசை வந்து அந்த ஆவி பார்த்துச்சு அந்த ஆவி இன்னைக்கு நம்ம பக்கத்தில் வந்து அதே கேள்வி கேட்கலை நீங்கள் ஏதாவது ஆண்டவருக்காக ஒரு பொறுத்தனை செய்து இனி நான் இப்படி இருக்க மாட்டேன் இப்படி தான் இருப்பேன் ஆண்டரை பலப்படுத்தும் ஜோம் நம்ம பொழுது இந்த ஆவி நம்ம பக்கத்துலேருந்து அப்படியே கிசு கிசுக்கில் ஏ நீ அவ்வளோ ஒழுங்கா நீ போய் பிரசங்கம் பண்ண போகிற எத்தனை பேர் கேட்டுருக்குது சத்தம் நீ யோக்கியம்மா நீ பரிசுத்தம்மா நீ என்ன ஃப்ரண்ட்டில் போகிற நீனா இப்படி பண்ணுற கேட்டுச்சா இந்த ஆவி எலிபாசை சந்தித்த ஆவி யோப சந்திச்ச ஆவி உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனையும் மனுஷையும் சிந்திக்கு சந்திக்குது சந்தித்து அவங்க எப்பெல்லாம் சிந்திக்கிறாங்களோ எப்பெல்லாம் ஆண்டுக்காக ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்களோ அப்பெல்லாம் எலிபாசை சந்தித்த ஆவி உங்கள் பக்கத்துலேயும் வரும் என் பக்கத்துலேயும் வரும் யார் பக்கத்துலையும் வரும் அது எந்த மதமாக இருக்கட்டும் எந்த சபையாக இருக்கட்டும் நல்லவனாக மாறணும்னு சொல்லிட்டு நினைக்கிற எந்த மனுஷன் பக்கத்துலையும் இந்த ஆவி வந்து பேசுங்க நீ நல்லவனா ரொம்ப யோக்கியமாக பேசுகிறிய உனி யாரு நேற்று பார்த்து திரும்பி நீ என்ன செஞ்ச நீ சர்ச்சைக்கு வந்துருக்கிறேன் பேசலை சரிங்களா பல சமயத்தில் நாம் அந்த ஆவியை கேட்டு பதில் கொடுக்க முடியாமல் கூனி குறுகி போய் கவிழ்ந்து கிடக்கிறோம் ஏன்னா ஏன்னா அந்த ஆவி பேசுவது சரிதானே பேசியிருக்குது என்னை பற்றி தானே பேசியிருக்குது ஆனால் பதில் என்ன இங்கே பைபிள் சொல்லுது மனுஷன் நீதிமானாக இருக்க முடியுமா மனுஷன் கட்டளையை கொள்ள முடியுமா இதற்காக இந்த கேள்விக்காக பதில் கொடுக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் ஒன்று இருக்குது அந்த புஸ்தகம்தான் ஒன்று யோவான் ஒன்று யோவானில் சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் மனுஷன் கற்பனையை கைகொள்ள முடியுமா அப்படின்றதற்கு ஆதாரம் பைபிளில் நிறைய வசனம் இருக்கிறது அதனால் ஒரு சில வசனங்களை நான் அவங்களுக்கு நான் காண்பிக்க சொல்லிட்டு ஆசைப்படுறேன் ஒன்று யோவான் மூன்று ஆறு வாசிங்க ஒன்று யோவான் மூன்று ஆறு அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை அவரில் நிலத்திருக்கிற எவனோ என்ன செய்கிறது இல்லை பாவம் செய்கிறது இல்லை பாவம் செய்கிற எவனோ அவரை காணவும் இல்லை அவரை அறியவும் இல்லை ஒன்பது பாருங்க தேவனால் பிறந்த எவனோ பாவம் செய்யான் வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய ஆமா தேவனால் பிறந்த எவனோ இன்னும் செய்ய மாட்டான் பாவம் செய்ய மாட்டான் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ஒரு படி மேலே போகுது அவன் வந்து ஹூஸ் ஓவர் இஸ் பார்ன் ஆஃப் காட் ஹீ கட் சென் அவன் பாவம் செய்ய முடியாது அப்படின்னு ஒரு பதத்தை கொண்டு போகுது ஏன்னா ஒன்று யோவான் அஞ்சு நாளுக்கு வாங்க ஒன்று யோவன் அஞ்சு நாளுக்கு வாங்க தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே ஆமா தேவனால் பிறப்பதெல்லாம் யார் யாரெல்லாம் தெய்வத்தால் பிறந்திருக்கிறாங்களோ அவங்க விராட் கோலியை ஜெயிப்பாங்க அதான் விஷயம் அவங்க என்ன செய்யறாங்க பாத்தீங்கன்னு சொன்னா உலகத்தை ஜெயிக்கிறாங்க அப்போ ஒருத்தன் அவன் கையில தான் ரிமோட் இருக்குது டிவியும் அவனுக்கு முன்னாடி தான் இருக்குது சுவிட்ச் எங்கன்னு அவனுக்கு தான் தெரியும் சுவிட்ச் எங்கன்னு தெரிஞ்சிருந்தும் ரிமோட் என்னன்னு தெரிஞ்சிருந்தும் கூட அவனால சுவிட்ச ஆஃப் பண்ற சக்தி ஏன் இல்ல சக்தி ஏன் இல்ல இங்க பைபிள் சொல்லுது ஒரு சின்ன விஷயம் சொல்லுது அப்பா தேவனால் பிறப்பதெல்லாம் என்ன செய்யும் ஆமாம் நான் எப்படி எங்கள் அப்பா மாதிரி இருக்கிறேன் எங்கள் அப்பாவோட வித்து என்கிட்ட இருக்குது அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் அப்போ ஏசப்பாவோடைய வித்து விதை எனக்குள்ள ஊனலை வந்திருக்குன்னு சொன்னால் நான் ஜெயிப்பேன் என் தலைமுடியை பிடிச்சி ஆட்டுகின்ற பாவங்களை என் காலு கீழே வச்சு நான் நசுக்குவேன் இன்னொரு வசனம் வாசிங்க யூதா இருபத்தி நான்காம் அதிகாரத்துக்கு வாங்க யூதா இருபத்தி நான்கு வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமை உள்ள உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் ஆமா எவ்வளவு வல்லம இருக்கான் அவருக்கு எவ்வளவு வல்லமா இருக்கான் வலுவாதபடி உங்களை காப்பாற்றுற சக்தியும் மாசற்றவர்களாய் உங்களை அவருடைய சனிநாதம நிற்பதற்கும் அவர் வல்லமை உள்ளவர் அவர் இரக்கம் உள்ளவரா கேள்விக்கு பதில் உண்டு இறக்கம் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆனால் வல்லம் இருக்கா அவர்கிட்ட வல்லம் இருக்கா என்ன வலுவாதபடி காக்கிற சக்தி இயேசு தெய்வத்துக்கு உண்டா என்னங்க ஓய்வு நாளுக்கு சர்ச்சுக்கு வந்திருக்குறோம் அடுத்த ஓய்வு நாள் வரைக்கும் அந்த பரிசுத்தத்தை காப்பாற்றுற இது இருக்கு பாருங்க நீங்கள் பட்டிருக்கீங்களா அந்த பாடு காப்பாற்றி ஒரு ஓய்வு நாள் டு இன்னொரு ஓய்வு நாள் வர்றதே பெரிய பாடாக இருக்க எப்படி ஜெயிக்க முடியுமா என்ன பைபிள் சொல்லுது ஜெயிக்க முடியும் ஒருத்த மறுபடியும் பிறந்தான்னா ஜெயிப்பான் இயேசுவை குறித்து புரிஞ்சு கொள்ள வேண்டிய விதத்தில் அவன் புரிஞ்சுட்டான்னு சொன்னால் அவன் வந்து ஜெயிப்பான் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தினு செய்யும் ஜெயிக்கும் அப்படி ஆண்டர் வசனத்தின் மேலே வசனத்தை வந்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறான் நிறைய வசனம் பார்க்கலாம் யார் யாரெல்லாம் கர்த்தராக இயேசு கிருஷ்ண அறிவை அறிவை அறிஞ்சிக்கிட்டீங்களோ அவங்க கனி கொடுப்பாங்க வீணற்றவர்களாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம் நம்ம சகைன்னு ஒரு மனுஷன் இருக்கிறான் இயேசுவை புரிஞ்சுக்கிட்டான் அவன் அப்படியே மாறுறானா மாறலையா மாறுறானே விவசாயத்தில் கையும் பிடிக்கப்பட்ட பெண் திரும்ப போய் தவறு செய்கிறாளா இல்லையே அப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குதுங்க பைபிள் சொல்லுது நாம் வாழ முடியும் என்று சொல்லுகிறது எலிபாஸ்டை வந்த ஆவி சொல்லுது உங்களால் வாழ முடியாதுன்னு சொல்லுது அப்போ ஒரு முறை வந்து ஒரு ஊழிகார் வந்தார் அப்போ நான் வந்து ரொம்ப சிறுவன் அந்த ஊழியக்கார் வந்து ஒரு ஒரு கேள்வி ஒன்று கேட்டார் விளையாட்டாக அந்த கேள்வி கேட்டார் பரிசுத்தமாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டார் மதியான செஷனில் பரிசுத்தமாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டார் அப்படியே நிசத்தம் அமைதியில் உண்டாயிற்று அப்படியே எலிபாஸ்ட் எப்படி அந்த ஆய்வு வந்துச்சு அந்த மாதிரி தான் சர்ச்சை அமைதியாக இருக்குது என்ன சொல்கிறதே தெரில நானும் கவனிக்கிறேன் யாரா ஏதாவது சொல்லுவாங்களா என்கிட்ட பதில் கிடையாது யாராவது சொல்லுவாங்களா நானும் பார்த்து இருக்கிறேன் நான் ஒரு சத்தம் வந்துச்சு சத்தம் அந்த அவர் வார்த்தையை சொல்ல அவர் ஒரு வசனத்தை சொன்னார் அந்த வசனம் என்னென்னா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அந்த வசனம் எங்கே இருக்குது பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பதிமூன்றரை வசனம் எடுத்துக்கோங்க பிலிப்பியர் நான்கு பதிமூன்று பிலிப்பியர் நான்கு பதிமூன்று வாசிங்க பார்க்கலாம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்ப சில வெற்றி செய்ய பலனுடன் வசனம் சொல்லுதா இல்ல பல வெற்றி செய்ய பலனுடன் சொல்லுதா அவர் பலம் மட்டும் சொன்னால் நம்ம எல்லாத்தையும் ஜெயிக்கலாங்க ரோமர் எட்டாம் அதிகாரத்துக்கு வாங்க இந்த எல்லாவற்றையும் சொல்லும்போது அந்த வசனம் ஞாபகத்துக்கு வருது ரோமர் எட்டாம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் ரோமர் எட்டு முப்பத்தேழு முப்பத்தெட்டு வாசிங்களே முப்பத்தேழு போதும் இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறாலே முற்றும் ஜெயம் ஜமம்ளாக இருக்கிறோமே எவ்வளோ ஜெயமா ஒரு சில விஷயமா இவ எல்லாவற்றிலேயும் முற்றிலும் என்ன செய்கிறோம் ஜெயம் கொள்கிறோமே அவ பவுலுக்கு அந்த அனுபவம் இருந்துச்சு யோவானுக்கு அந்த அனுபவம் இருந்துச்சு சீஷர்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த அனுபவம் இருந்துச்சு அவங்க இயேசுவை புரிஞ்சுக்கிட்டவங்க அப்போ நீங்களும் நானும் அந்த ஆவியினுடைய பேச்சை கேட்டு போகிறோமா அல்லது வசனத்தில் இப்படி ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்குது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன்னா சற்று நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் சிந்திக்கணும் அப்போ தூதர்கள் ஏன் குழம்பி இருக்கிறாங்க பரலாவது இந்த குழப்பம் ஏற்படுத்தப்பட்டிருந்துச்சு பத்து பிரமாணத்தை கைகொள்ள கொள்ள முடியாது அன்பின் பிரமாணம் ராஜரீக பிரமாணத்தை கைகொள்ள முடியாது பிரச்சனை ஆண்டவர்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னான் அந்த நாள் முதல் என்ன பண்ணுறாங்கன்னா தூதர்கள் அவங்க விடை தேடி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒவ்வொருத்தரையாக பார்க்குறாங்க ஒவ்வொருத்தரையாய் இவங்க பத்து பிரமாணத்தை கை கொள்றாங்களா ஆதாம பார்க்குறாங்க ஏவாள பார்க்குறாங்க காயினம் பார்க்குறாங்க ஆம்பையில் பார்க்குறாங்க ஒவ்வொருத்தரையாய் பார்த்து கொண்டே வராங்க ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க விழுந்துக்கிட்டே வராங்க அப்ப ஒவ்வொரு முறையும் விழும்போது விழும்பொழுது அங்க ஒருவேளை பிசா சொன்னது சரியா இருக்குமோ அப்படின்ற கேள்வி அவங்களுக்குள்ள வந்துக்கிட்டே இருக்குது அப்பதான் ஒருத்தர் வந்தாரு அவர் சொன்னாரு என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அவர் எங்கேயாவது விழுந்தாரா பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் பாவம்னா என்ன பாவத்தோடு அவருக்கு உறவே இல்லைங்க உறவே இல்லை அவர் தெளிவாக காமிச்சார் அவர் பிரமாணத்தை கைகொள்வதுன்னா என்னன்றது என்ன பண்ணுறார் தெளிவாக காமிச்சாரு இப்போ தூதர்கள் அவரை பார்த்தாங்க இருந்தாலும் கூட அவர்கள் அவரை பார்த்து விட்டுறல இயேசுவை பார்த்த அதே கண்கள் உங்களையும் என்ன என்று செஞ்சிட்ருக்கு பார்த்துட்ருக்கு ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து போட்டது வெறும் எக்ஸாம்பிள் மட்டும்தாங்க பாட புஸ்தகத்தில் பாருங்கள் எக்ஸாம்பிளும் இருக்கும் கணக்கில் மீடு மீதமான வீட்டு பாடமும் ஹோம்ஒர்க்கும் உண்டு அவர் போட்டது வெறும் எக்ஸாம்பிள் மட்டும்தான் அதை வச்சுக்கிட்டு நம்ம வீட்டு பாடம் நம்ம போடுறோமா இல்லை அவர் செஞ்சு முடிச்சிட்டாருன்னு நினச்சிட்டுறோமா பைபிள் சொல்லுது தேவ தூதர்கள் உங்களையும் என்னையும் பார்க்குறாங்க நாம் ஒவ்வொரு பிரமாணத்தை எப்படி கைகொள்கிறோமா இல்லையா அப்படின்னு பார்க்குறாங்க நாம் அந்த பிரமாணத்திற்கு எப்படி கைகொள்கிறோம் என்பதை வச்சுத்தான் உலகத்துக்கு முடிவே இருக்குது அப்ப உங்களுக்கும் எனக்கும் ஒரு பைபிள் இருக்கும் பொழுது தேவ தூதர்களுக்கு பைபிள் யார் தான் யார் தான் உங்களுக்கு பைபிள் பரிசுத்தமாக இருக்குதுங்க ஆனால் நீங்களும் நானும் ஒரு பைபிள் என்பது உங்களுக்கு தெரியுமா தேவ தூதர்கள் நம்மை தான் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்ருக்குறாங்க இறைவனை குறித்து அவங்க தெளிவான விஷயம் புரிந்துகள் இல்லை அப்போ நம்மளை வச்சு புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க நம்ம அலட்சியமாக நம்ம அடுத்த ஜான்வரி ஒன்று மாறிக்கலாம் அடுத்த கம்யூனியல் நம்ம ஒன்று சேர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோமே இது எவ்வளோ பெரிய அபத்தம் இது அப்போ நான் ஒவ்வொரு முறை பாவம் செய்யும் பொழுது எனக்கு ஒரு தண்டனை என்பது வேறு ஆனால் என்ன என்னால் ஒரு கூட்டம் அவங்க குழம்பிகிட்டே இருக்குது இது எவ்வளோ பெரிய தவறு இது அவ்வளோ பெரிய தவறு இது ஒரு சம்பவத்தை சொல்ல முடிக்கணும்னு ஆசைப்படுறேன் நான் ஒரு முறை ஒரு பாஸ்டர் ஒருத்தர் ஒரு ஜூக்கு போனார் மிருக காட்சி சாலை ஜூக்கு போகிறார் அவரும் அவங்க மகனுமாக போகிறாங்க அவர் பேர் தாமஸ் டேவிஸ் பாஸ்டர் பேர் தாமஸ் டேவிஸ் நல்ல புஸ்தங்கள்லாம் எழுதக்கூடியவர் நிறைய புஸ்தகம் எழுதியிருக்கிறார் ஒரு புஸ்தகத்தில் இந்த விஷயத்த கருத்து பதிவு செய்கின்றார் அந்த ஜூக்கெல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு காட்சியை பார்க்குறாரு ஒரு காட்சியை பார்க்குறாரு அந்த காட்சியை பார்த்த உடனே பாஸ்டருக்கு நில கொள்ளலை அப்படியே கோவங்கோமாக வருது கோபமாக வருது ஆனாலும் அந்த சீக்கிரட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்படுறார் என்ன சீக்கிரட் என்ன காரியம் இவருக்கு ரொம்ப கோவப்படுத்துது அப்படின்னு சொன்னால் ஒரு யானை இருக்கிறத பார்த்தார் அதையும் யானையில் என்ன பிரதி விஷயம் இருக்குது அந்த யானையை கட்டி வச்சுருந்தாங்க பாருங்கள் அதை பார்த்து தான் அவருக்கு நிலை கொள்ளலை நிலை கொள்ளவே இல்லை யானையை கட்டி வச்சுருந்தாங்க அதை பார்த்த உடனே இவர் செம்ம கோவம் அவருக்கு போய் இதான் பேசணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டார் எப்படி கட்டி வச்சுருந்தாங்க அப்படின்னா யானையை சுற்றி ஒரு பெரிய சுவர் போட்டிருந்தாங்க என்ன சுவர் தெரியுங்களா இந்த காய்கறிலாம் டப்பா டப்பாவாக பாருங்க தக்காளி டப்பா அந்த மாதிரி டப்பா டப்பாவாக அடுக்கி வச்சுருந்தானுங்க காம்பவுண்டு வாங்கலாம் யானை தாண்டி வரக்கூடாது யானை வெளில போகாமல் இருக்கிறதுக்கு காலில் கட்டியிருந்தாங்க இரும்பு சங்கிலி இல்லை சாதாரண கயிறு ஒரு பக்கம் யானையினுடைய காலில் இன்னொரு பக்கம் சின்னோண்டு இத்தனோண்டு குச்சி நட்டி கட்டி வச்சுருந்தாங்க இருக்கிறதோ பெரிய பலமான யானை சுற்றி தக்காளி டப்பா குச்சி இந்த பக்கம் கயிறு யானை அப்படியே வந்துட்டுருக்கு இவருக்கு வந்துச்சுன்னா கோவம் அதுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய மனசு மட்டும் இருக்குன்னு சொன்னால் இந்த தாமஸ் டேவிசனை நினைச்சாருன்னு சொன்னால் போய் காதோரம் போய் ஒன்று பேசணும்னு ஆசைப்பட்டாராம் அந்த யானையை பார்த்து ஹலோ நீ யானை உன்னை ஏமாத்துறாங்க ஆசைப்பட்டார் சொல்ல முடியுமா அது யானை ஒன்றும் பேச முடியாது உடனே அவர் என்ன தோணுச்சா அந்த யானை பாகன்ட போனார் அதை யானை ட்ரெயின் பண்றாங்க பாருங்க யானை பாகண்ட்ட போனார் போயிட்டு கேட்டாரு எப்படிப்பா அப்படிலாம் நம்ப வைக்க முடியுது உங்களால் என்ன செஞ்சிங்க நீங்க யானையை போய் இத்தனோண்டு கயிறில் கட்டி வச்சிருக்கீங்க இத்தனோண்டு குச்சியில் வச்சுருக்கீங்க சாதாரண மர டப்பாக்கு உள்ள அடக்கி இப்போ ஒரு பெரிய யானையை அது பலமான யானையாச்சு என்ன செஞ்சிங்க போட்ட மந்திரம் என்ன சொல்லுங்க அது ஒன்றும் இல்லை பாஸ்டர் உங்களுக்கு தெரியுமா அது சின்ன வயசுல இருந்தே நாங்க சொல்லுவோம் எவ்வளவு பெரிய சீன சுவர் இருக்கு ஐயோ இந்த குச்சி பார் எவ்வளவு இரும்பு பார் ஐயோ உன்னை சுத்தி இருக்கிற கயிறு கயிறு கிடையாது பெரிய சங்கிலி பார் இந்த சங்கிலியை யாருமே உடைக்க முடியல இப்படியே சொல்லி சொல்லி வளர்ப்போம் நாங்க அதுவும் அப்படியா சரி ஐயோ சுவர் ஐயோ கயிறு ஐயோ குச்சி இப்படியே வாழ்க்கையை ஓட்டம் இப்படியே தான் வாழுது எங்களுக்கும் வருமானம் நான் கதையை முடிச்சிட்டேன் நான் உட்கார போகிறேன் நான் உங்கள்கிட்ட ஒரு காரியம் கேட்குறேன் நீங்கள் சொல்லுங்கள் இந்த கதையில் வந்த யானை யாருங்க இந்த கதையில் வந்த யானை யார் எத்தனை பேர் சொல்லுங்க நம்பதான்னு சொல்லிட்டு அந்த கூ அந்த குச்சி என்ன அந்த டப்பா என்ன அந்த கயிறு என்ன ஐயோயோ அவங்கள்ட்ட போய் எப்படி மன்னிப்பு கேட்குறேன்னு நினைக்கிறீங்களா குச்சிங்க மன்னிப்பு கேட்கலாம் உங்களுக்கு புரியுதா விஷயம் பாவத்தை வீட்டுக்கு போனால் பாவம் காத்துருக்குன்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா குச்சியும் டப்பா வந்தால் அதெல்லாம் உங்களுக்கு புரியுதுங்களா நம்மளை யாரோ பிசாசு என்ன பண்ணுறான்னா எலிப்பாசை ஏமாத்தின மாதிரி நம்மளும் ஏமாற்றிட்டு உட்காந்துருக்குறோம் புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் ஒன்றுத்துக்கு இல்லாத விஷயம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு ஆமேன்